நாமெல்லாம் ஒரு சில இடங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வழக்கம்தான். அதே மாதிரி பிரிட்ஸ்லேன்ற டைரக்டர் 1926 வருஷத்துலேயே 2000வது வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெட்ரோபாலிஸ்ன்ற திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளை செக்யூராக பார்த்துக்கிறதுக்காக இங்கு பேட்டரை பயன்படுத்துவாங்க. அந்த பேபி இங்கு பேட்டரை பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் லயன் அப்படின்றவர் 1891 வருஷத்தில் காற்றை பியூரிஃபை பண்ணி சீரான முறையில் உஷ்ணம் போடுறதுக்காக அந்த இங்கு பேட்டரை வடிவமைச்சிருக்காரு. இன்றைக்கி விழாக்கள் நாளும் பண்டிகைகள் நாளும் நாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற விதமாக மொபைல் எடுத்து எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி தபால் தந்தின் தான் இருந்தது. அப்போது வாழ்த்து அட்டைகள் மூலிமா தெரிவிச்சுட்டு இருந்தோம். அப்படி லண்டனில் இருக்கிற ஹென்றி ஹோல்டர் தான் முத முதல்ல கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையை தயாரிச்சிருக்காரு. நமக்கெல்லாம் மனசு சரியில்லாம் பாட்டு கேட்கலாம் படத்துக்கு போகலாம்னு நினைக்கிற மாதிரி 1914 வருஷம் யுத்தத்தில் சோர்ந்து போன பிரிட்டிஷ் பிரெஞ்சு போர் வீரர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக சார்லி சாப்ளினோட மேக்கிங் ஏ லிவிங்கிற படத்தை அரசையே திரும்ப திரும்ப போட்டு காமிச்சிருக்காங்களாம். நாம் வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட எவர் சில்வர் பாத்திரங்களை 1912 வருஷம் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி பயன்பாட்டுக்கு தயாரானதாம். இதை உருவாக்கின விஞ்ஞானி பேர் எஃப்எம் பக்கெட்.